யூனிவர்ஸ். இன்னைக்கு கரண்ட்ல ட்ரெண்டிங்காக இருக்கிற ஜாக்டோ ஜியோ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜாக்டோ ஜியோ அப்படின்னா தமிழகத்துல இருக்கிற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இணைஞ்ச ஒரு குழு தான் ஜாக்டோ ஜியோவா கருதப்படுது. அதுல மொத்தம் 13 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனா காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்துல 8 லட்சம் உறுப்பினர்கள் தான் பங்கேற்கிறாங்க. குறிப்பா அரசாங்க ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்துல ஈடுபட்டு வர்றாங்க. இவங்களோட கோரிக்கைகள்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்க வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று வரும் சத்துணவு, அங்கன்வாடி, வருவாய் கிராம உதவியாளர்கள், ஊர்ப்புற நூலகர்கள், கல்வித்துறையில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள், தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் சிறப்பு ஆசிரியர்கள், செவிலியர்கள், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், இவங்க எல்லாருக்குமே வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். இது மட்டும் இல்லாம 21 மாத கால நிலுவைத் தொகை வழங்கல் வேண்டும். அப்புறம் 3500 தொடக்க பள்ளிகளை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுடன் இணைக்கும் முடிவையும், 3500 சத்துணவு மையம் மூடும் முடிவையும் ரத்து செய்ய வேணும் அப்படின்றதான் இவங்களோட போராட்டமா இருக்குது. கடந்த 22ஆம் தேதியிலிருந்து நம்மளோட காதல கேட்டுட்டு இருக்க ஒரே விஷயம், ஜாக்டோ ஜியோ காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்கிறது தான். சோ ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள்லாம் அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்ற கோரி பல முற்றுகை போராட்டம், சாலை மறியல், சிறை நிரப்பும் போராட்டம், இப்படி பல போராட்டங்கள்ல ஈடுபட்டு வர்றாங்க. இந்த நிலையில ஆசிரியர் அரசு ஊழியர்கள் போராட்டத்தை பத்தி ராணுவ வீரர் தன்னோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. ராணுவ வீரர் தெரிவிச்சிருக்க ஆதங்கத்தோட காணொலி காட்சி தான் இப்ப உங்களுக்காக. வணக்கம் பாஸ் சார், இந்த வாத்தியார்கள் டீச்சருக்காண்டி இதை நான் ஷேர் பண்றேன், சொல்றேன். அந்த சம்பளம் பத்தல அதுக்கு போராடுறேன், அதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு போராடணும்னு சொல்லி போராடுறீங்களே, எதுக்கு போராடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சம்பளம் பத்தல தானே போராடுறியா? அதை நேரடியா போய் கேக்குறது. அதுக்கே மித்த வாத்தியார்களையும் தூண்டி விட்டு ஒரு பிரின்சிபால் மேடம் போய் சொல்லுது எல்லாரும் வாத்தியார்கிட்ட டீச்சர்கிட்ட, போராடினாலும் பரவாயில்ல வீட்டில் இருங்க. ஏன் உனக்கு எதுக்கு இந்த வேலை? நீ போராடுறதா போய் தனியாக போராடு. எல்லாரும் போராடணும்னு நினைச்சா எத்தனை ஒரு ராணுவத்தில் இருக்கான் தெரியுமா? அவங்களுக்குலாம் பென்ஷன் இல்லை தெரியுமா? 2006 அப்புறம் எனக்கு தெரிஞ்ச தகவல் இது. மேதி வேணா நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறங்க. அவன்லாம் போராடினா அவன் அவன் குடும்பத்தை விட்டு குட்டியை விட்டு பார்டரில் போய் கஷ்டப்படுறேன். எவன் எங்கே சாவறான் எப்படி சாவறானே தெரியாமல் அவன்லாம் உழைச்சிட்டு அவன்லாம் இருக்குங்க உழைக்கணும். உங்களை கண்டி தாங்க உழைக்கிறேன். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற காட்சி பத்தலை காட்சி பத்தலைங்கிறிய தனியார் பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன்? அதில் வாத்தியார் சொல்லிக் கொடுக்காம இருக்காங்களா? அவங்க குடும்பம் ரன்னாகாமல் இருக்கா? அடுத்த ஜென்ரேஷன் சொல்றீங்களே, எந்த ஜென்ரேஷனை பற்றி நீங்கள் பேசுறியா? டாக்டர் அனிதா செத்துச்சே, எந்த டீச்சர் இறங்கி போராடினியா? அப்போ போராடுறது, நீட் தேர்வு வச்சாங்களே அப்போ போராடுறது, நாங்கள் இந்த சிலபஸ் சொல்லிக் கொடுக்கல, எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பாடம் வைக்காதேன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறது, அப்போ யாரும் சொல்லலையாங்க நீங்கள், அப்போ யாரும் போராடலையே. இப்போ கை கொடுங்க, நாங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்காண்டி போராடுறோம், உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்காண்டி தான் போராடுறேன். எந்த பிள்ளைகளுக்காண்டி போராடுறியா? உங்களுக்கு சம்பளம் பத்தலைன்னா நீங்க போராடுறியா? சம்பளம் பத்தலை நீங்க வேலையை எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதானாங்க. ஏன் வேலையை விட மாட்டேங்கிறிய? போராடுறியா? சம்பளம் பத்தலைனா வேலையை விடுங்க. வேற ஆள் இருக்குல்ல அதோட கம்மி சம்பளத்துக்கு வேலை ஆக்குறதுக்கு? அரசாங்கம் வாங்குற ஜாம வரியில உங்களுக்கே காசு கொடுத்துருந்தா அப்ப நாங்களும் வரி கட்டிட்டே சாக வேண்டிதானா? எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்காதுல்ல, அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது? என்னதாங்க நீங்க எல்லாம் நினைச்சா அடிக்கடி போராடுறியா? சென்னையில தூக்குச்சு தெரியுமா? எல்லாரும் வாத்தியாரம் வேலையை விட்டு போனா போயிடுவாங்க. கலைஞர் ஒயின் சாப்பில் இதுலையும் வேலை கொடுத்தாரு, அதை மட்டும் சொல்லி காமிக்கிறீங்க? எங்களை எல்லாம் தூக்கிட்டு ஒயின் சாப்பில் வேலை கொடுத்தா, இதுக்கு வேலை கொடுத்தாருன்னு இப்படி பண்ணா அப்புறம் அது கூட கொடுக்காம உங்களை எல்லாம் விரட்டி விடணுங்க, தெருவில் விடணுங்க. வேலை கிடைக்காம அவன் பிச்சை எடுத்தாதாங்க தெரியும். என்னோட கூட பிறந்ததெல்லாம் படிச்சு விட்டு பாவம், 5000-10000 வேலை ஆகுதுங்க, அதுவும் டீச்சர் தான். எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எனக்கு தெரியும். 10000 ரூபா வாங்கி வீட்டு வாடகை கொடுக்கறதா, குடும்பத்தை ரன் பண்றதான்னு தெரியாம வேலை ஆகிட்டு தெரியுது. இருக்கிறவங்க ஏதோ கொடுத்து உதவுறாங்க, இல்லாதவங்க எல்லாம் என்னங்க பண்ணுவாங்க 10000-க்கு? போராடலாம், போராட்டங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவங்களாம் எல்லாம் சப்போர்ட் பண்ணணுமா? பெற்றோர்கள் எல்லாம் வந்து உங்க பிள்ளைகளை காண்டி தான் போறாரு. எந்த பிள்ளைக்கு போராடுறீங்க? பிள்ளைகளை தனியார் ஸ்கூலுக்கு தாங்க எதுக்கு அனுப்புறோம் தெரியுமா? உங்களுக்குலாம் படிப்பு மட்டுமா நல்லா இருக்குன்னு அனுப்புறோம், மித்த விஷயங்களும் இருக்குங்க. ஒரு டாய்லெட்ல எங்கேயாச்சும் ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு வாத்தியாரோ ஒரு எச்எம்ஓ யாரோ சப்போர்ட் பண்ணிருக்கலாங்க, போராடி இருக்கலாம். பிள்ளைகளை போகுதுங்கிறது ஒரு பாத்திரம் இல்ல, உட்கார சேர் இல்ல, எழுதி போட ஒரு போர்டு ஒழுங்கா இல்ல, அதுக்கு எந்த டீச்சரும் போராட மாட்டேங்கிறிய? அந்த கவர்மெண்ட் கிட்ட தான் சம்பளம் வாங்குறியா? அந்த கவர்மெண்ட் கேட்க வேண்டியது நீங்க, அதுக்கு கேட்க மாட்டேங்கிறியா? இதுக்கு மட்டும் வந்து கேக்குறியா? சம்பளம் எவ்வளவுதாங்க சம்பளம் வேணும் உங்களுக்கு? அப்படி சம்பளம் அதிகமானா தனியார் கம்பெனியில போய் வேலை பார்த்து பாருங்க, தெரியும். வெளிநாடுகள்ல வந்து உழைச்சு பாருங்க, தெரியும். அவன் ஒரு சோத்துக்கு கம்பிட்டு கஷ்டப்படுறான்னு. சர்வசாதாரணமா போராடுறேன், எங்களுக்கு உதவுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். அந்த ஹெட் மாஸ்டர் எல்லாம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்க, என்ன சொல்லுவோம்னே தெரியாது, ஏதாச்சும் அசிங்கமா திட்டி போட போறேன். ஸ்கூல்ல வேலைக்கு வந்த டீச்சர் வீட்டிலே இருந்துக்கிறாங்களாம், உங்களுக்குலாம் வீட்டுல இருந்தாலும் லீவு சம்பளம் கொடுக்குறாங்க, அதனால சொல்லுவீங்க. வராதுக்குலாம் சம்பளத்தை வெட்டணுங்க. எல்லாத்துக்கும் லீவு கொடுக்குறேன், எங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே ஓட்டு எடுக்க போச்சுடுறா, ரேஷன் கார்டு எடுக்க போச்சுடுறா, எல்லாம் ஒத்துக்கிட்டு தானே வேலைக்கு சேர்றியா? அப்பவே வேலை வேணாம்னு சொல்ல உடனே தானே கவர்மெண்ட் வேலை சேரும்போது மட்டும் கும்பிட்டு வந்து காசை கொடுத்து சேர்ந்துக்கிறியா? அப்பும்போது வேணாம்னு சொல்லுங்க. கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு பின்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும்ல என்ன வேலை பாக்குறா,
ரேஷன் கார்டு எடுக்க போக சொல்றா, ஓட்டர் ஐடிக்கு எடுக்க போக சொல்றா, ஊர்ல கணக்கெடுப்பு எடுக்க போக சொல்றா, சனத்தொகை கணக்கெடுப்பு போக சொல்றா, எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே வேலைக்கு வரிய. ஏன் அப்ப வேலை வேணாம் சொல்ல வேண்டியதானே, அதுக்கு மட்டும் வந்துரு. வேலை எங்கிட்ட வேலை கிடைச்சா போதும், கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போதும். உங்க பிள்ளைல எத்தனை பேர் பிள்ளைங்க, உங்க பிள்ளை எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறிய? கவர்மெண்ட் வேலை மட்டும் வேணுமா உங்களுக்கு எல்லாம்? இதுல சம்பளம் பத்தலன்னு அடிக்கடி ஸ்ட்ரைக்கு வேற. கேட்டா நாங்கெல்லாம் உழைக்கிறோம், என்னத்த உழைக்கிறிய? ஒரு ராணுவ வீரரோட வாங்க, நீங்க எல்லாம் உழைச்சிரிய சொல்லுங்க, என்னத்த நீங்க எல்லாம் உழைக்கிறிய? உழைச்சுப்பாங்க எனக்கு தெரியும். போலீஸ்காரன் நான் படப்படுறேன், அவங்களை திட்டுறதுக்கு எல்லாம் வாய் வர நல்லா திட்டுவிய, மக்கள்லாம் நல்லா திட்டும் வேகமா. ஒரு நாள் அவன் எல்லாம் போராடினீங்கன்னு வச்சுக்கோங்க, இறங்கி ரோட்ல நீங்க எல்லாம் பிச்சை தான் எடுக்கணும். ஏதாவது நாடு வந்து அடிமைப்படுத்திட்டு போயிடும், ராணுவ வீரர்லாம் வந்து போராடினானா தெரியுமா? அவங்களுக்கு தான் பென்ஷன், அவங்க எனக்கு போராடி இருக்காங்க, எனக்கு பென்ஷன் இல்லை, போராடி இருக்காங்க. உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கலாம், சம்பளம் பத்தான் எம்பிட்டுங்க சம்பளம் வேணும் உங்களுக்கு? கொடுக்குற சம்பளம் பத்தலாம் வேலை எழுதி கொடுத்துட்டு போயிருங்க. அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், வேலை வேணான்னு ரிசைன் பண்ணுங்க பாப்போம். ஒரு டீச்சர் ஆச்சு தெரியுது வேலை வேணா ரிசைன் பண்ணிருக்காங்க, அந்த அனிதா பொண்ணு சொத்துக்கு ஒரே ஒரு டீச்சர் தாங்க ரிசைன் பண்ணுச்சு வேலை வேணாம்னு. அதாங்க உண்மையான டீச்சர், அது சொல்லலாங்க எனக்கு சம்பளம் பத்தலன்னு. அது மாதிரி எத்தனை பேருங்க ரிசைன் பண்ணிருக்கேன்? நீட் தெரிவி வச்சாங்களா? அப்ப எத்தனை பேருங்க எதிர்ப்பு தெரிவிச்சியா? நாங்க இந்த எங்க பிள்ளைகளுக்கு நாங்க இந்த சிலபஸ் நடத்தல, நாங்க அதனால நாங்க நடத்த முடியாது, நாங்க ஸ்ட்ரைக் பண்றோம்னு பண்ணுங்க பாப்பா. அப்ப வராங்க ஆதரவா பெற்றோருக, இப்ப கூப்பிட்டா எப்படிங்க வருவான்? உங்களுக்கு சம்பளம் பத்தலன்னு எங்க பிள்ளைகளுக்கு பிரச்சனை போது நீங்க பேசுங்க, எங்க பிள்ளைகளுக்கு பிரச்சனை நாங்க வந்து நிக்கிறேன். அடுத்த ஜென்ரேஷனா, அடுத்த ஜென்ரேஷன் என்னத்தங்க நீங்க பாக்குற? அடுத்த ஜென்ரேஷன் நாய் விடாத படப்படுது, அடுத்த ஜென்ரேஷன் சொல்லி கொடுக்க வைக்கலாம தெரியுறீங்க நீங்க எல்லாம். வாங்குற சம்பளத்துக்கு முதல் வேலை வாருங்க, அப்புறம் அதுக்கு மேல சம்பளத்தை பத்தி யோசிக்கலாம். எங்க வரிப்பணத்துல வாங்கிட்டு எங்களை தானே சப்போர்ட் கூப்பிடுறா, நீங்க வேலை என்ன பாட்டிவிட்டு எங்களுக்கு எல்லாம் அது அதிகாரம் இல்லங்க, இல்லாட்டி உங்களை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போயிருவான். இதோட முடிச்சுக்கிறேன், இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசினா அசிங்கமா திட்டி போயிருவேன் வீடியோல.